வெல்கம் டு ஐஎன்ஆர்ஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு திருச்செந்தூர் சுக்கு காபி எப்படி போறதுன்னு சொல்றேன் பாருங்க. இப்போ நம்ம அஞ்சு பேருக்கு காபி சுக்கு காபி போட போறோம். அதுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன் அஞ்சு பேருக்குங்கிறதுனால அஞ்சு ஸ்பூன் சின்ன ஸ்பூன் அளவுக்கு. இது பாருங்க இவ்வளோ அளவுக்கு அஞ்சு பேருக்கு இவ்வளோ தனியாக எடுத்து வச்சுருக்கேன். மல்லின்னு சொல்லுவாங்க இல்லையா அது. அஞ்சு பேருக்கும் சேர்த்து இந்த ரெண்டு பீஸ் சுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இந்த சுக்கை நல்லா உரலில் போட்டு இடிச்சுக்கோங்க. நல்லா மாவாக இடித்து எடுத்துக்கோங்க. இந்த அஞ்சு ஸ்பூன் தனியாவோட அஞ்சு பேருக்கு ஐரெண்டாக பத்து மிளகு எடுத்து வச்சுருக்கேன். அந்த பத்து மிளகையும் சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்து சட்டியில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. தனியா நல்லா வாசனை வரணும் அந்தளவு வறுத்துக்கோங்க. போட்டோன்னா கருகாத அளவுக்கு நல்லா மிதமான தீயில் வச்சு நல்ல வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கோங்க. பாருங்கள் நல்லா பொன்னேரமாக வந்துருச்சு, நல்லா வறுபட்டுருச்சு, வாசனையும் வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த சுக்கை நச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இதை அதில் சேர்த்துக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் போட்டு அந்த சட்டியுடைய லேசான சுட்டில் நம்ம வெயிலில் காய வைக்கிற அளவு சூடு வந்தால் போதும். போட்டு இதில் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நுணுக்கும் போது ஒரு ரெண்டு இடி இடித்தோடனே நல்லா நைஸ் தூள் ஆகிடும். அதுக்காக தான் இது, வேறு ஒன்றும் இல்லை. பாருங்கள் சூடு இதில் ஏறிடுச்சு. இப்போது இந்தளவு சுட்டால் போதும். நல்லா மிக்சியில் போட்டு நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள் நான் அரைச்சி எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள் இந்தளவு நைஸானால் போதும். ரொம்ப வலுவலுன்னு அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இதை நல்லா அரைச்சதை ஏற்கனவே நான் அஞ்சு டம்ளர் தண்ணி எடுத்து அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் அப்படியே மொத்தமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம அஞ்சு டம்ளர் அளவுக்கு தான் நம்ம இதில் போட்டோம். இதோட இந்த நாலு பொருள் சேர்க்குறோம். ஒரு ஆளுக்கு ஒரு இலை வீதம், அஞ்சு இலை ஓமவல்லி இலை, அஞ்சு இலை தூதுவலை, துளசி, கண்டங்கத்திரி. இது கண்டங்கத்திரிங்கிறது ரொம்பவே நுரையீரலுக்கு நல்ல ஒரு மூலிகை, ஆனால் பார்க்குறதுக்கு உங்களுக்கு முள்ளாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு வகையான மூலிகை செடி. இது அப்படியே எல்லாத்தையுமே அதில் சேர்த்துற வேண்டியது தான். தூதுவலையிலையும் முள் இருக்கும், கண்டங்கத்திரிலையும் முள் இருக்கும். பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஓமவல்லி நல்ல ஒரு வாசனை, எல்லாமே நல்ல சூடு, அதனால் எல்லாமே அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. ஒரு ஆளுக்கு ஒரு இலை வீதம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா போதும். அந்த மைல்டான வாசனையும் மைல்டான டேஸ்ட்டும் இருந்தாலே போதும். இது நல்லா சூடேறிச்சு. இப்போ நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சு இந்த எல்லா மூலிகையுடைய சாரும் அந்த தண்ணியில் இறங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். இப்போ நல்லா பதினஞ்சு நிமிஷம் வெந்துருச்சு. வெந்து சாருக்குள்ளே நல்லா இறங்கிடுச்சு, வாசனை வருது. இப்போ அஞ்சு பேருக்கு இந்த துண்டுக்கு ஒரு துண்டு அளவுக்கு கருப்பட்டி போடணும். இது வந்து சுத்தமான பனங்கருப்பட்டி, இங்கே கிடைக்குது. அப்படி இல்லைன்னா நீங்கள் பனம் கல்கண்டும் போட்டுக்கலாம், இல்லைன்னா வெல்லம் சக்கரை பொடி போட்டுக்கலாம். வெள்ளை சக்கரை போடாதீங்க எந்த காரணம் கொண்டும். ஆனால் திருச்செந்தூரில் கருப்பட்டி தான் போடுவாங்க. ஏன்னா எல்லா மூலிகையும் நல்ல ஹீட்டுன்னு சொன்னேன்ல, கருப்பட்டி வந்து குளுமை, வயிறு புண்ணா ஆற்றும். அதனால் கருப்பட்டி போட்டு தான் திருச்செந்தூரில் சுக்கு காப்பி போடுவாங்க. இங்கே பாருங்கள் அந்த ஒரு சிரட்டை அளவுக்கு நான் நல்லா தட்டிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் போட்டு அந்த கருப்பட்டி கரையிற வரைக்கும் ஒரு கொதி கொதிச்சா போதும். ஒரு கொதி கொதிச்சோடனே நீங்கள் வடி கட்டிட்டு குடிக்க வேண்டியது தான். நீங்கள் தேன் கலந்து கூட குடிச்சுக்கலாம். ஆனால் வெள்ளை சக்கரை மட்டும் முடிஞ்ச வரைக்கும் போடாதீங்க. அது இதோடைய மருத்துவ குணத்தையும் எடுத்துடும், டேஸ்ட்டும் இருக்காது. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கருப்பட்டி போட்டு பாருங்கள். கருப்பட்டி போட்டிங்கன்னா ஒரிஜினல் திருச்செந்தூர் சுக்கு காப்பி டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானை